வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று 2016 நவம்பர் மாதம் 29ஆம் தேதி. இன்று வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்தை சுயாதீனமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வழமை போல இன்றும் எம்மோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் முஹிதீன் அவர்கள். இன்றைய பத்திரிகைகளின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்தும் போது ஊடகங்கள் குறித்து ஊடக அமைச்சரும் பிரதமரும் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் பிரதான இடம் பிடித்திருக்கின்ற அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளத்தில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அரசு தீர்மானித்திருக்கின்றது என்ற விடயத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இவை இரண்டையும் அடிப்படையாக வைத்தே நாங்கள் முதலாவது பிரதான செய்தியை எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையில் தினமின பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. மாத்திய பிரகார பிரதிபஹரதுன்னே மாத்தியவேதின் பஹரதீன என்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய தகவலை தந்திருக்கின்றது இன்றைய தினமின பத்திரிகை. ஊடகவியலாளர்களின் கருத்துக்களுக்கு ஊடகங்களிலூடாகவே நாங்கள் பதிலளித்தோம், ஆனால் அவர்களை தாக்கவில்லை என்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து இடம் பிடித்திருக்கின்றது. ஊடக அமைச்சர் அவர்களுடைய கருத்து இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ராஜ்ய மாத்திய தேசபாலன மட குஹருவென் கொடகத்தா என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து இடம் பிடித்திருக்கின்றது. கடந்த ஆட்சிக்கால பகுதியில் சேற்றுக்குழிக்குள் இருந்த ஊடகத்தை நாங்களே மீட்டெடுத்தோம் என்பதாக அமைச்சர் காயந்த் கருணாதிலக் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து இடம் பிடித்திருக்கின்றது. தினமின பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. வடா சுதுசு பவத்தின புவத்பத் மண்டலைய சுவாதீன கிரிமாய் என்பதாக இன்னும் ஒரு தகவல் இடம் பிடித்திருக்கின்றது. அதே நேரம் நவமணி பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவமாக இருந்தால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இவ்வாறான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். என்னை அடித்தால் திருப்பி அடிப்பேன் என்பதாக பாராளுமன்றத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்த கருத்து ஊடகங்களை மையப்படுத்தி அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் கூட அந்த செய்தியை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடத்த மாட்டோம், கொல்ல மாட்டோம், பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம் என்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கருத்தை தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக வடிவமைத்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நவமணி பத்திரிகையில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக இடப்படுத்திருக்கின்றது. அடுத்த ஆண்டு முதல் முழு நேர தமிழ் தொலைக்காட்சி என்பதாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்தாக அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்தான சில விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் பதிவாக இருக்கின்றது. அந்த வகையில் லங்காதீவு பத்திரிகையில் அந்த செய்தி இவ்வாறு இடம் பிடித்திருக்கின்றது. சந்ததாயக்க சுபசாதன மந்திரின்ட்டு லக்ஷ்யக்க தீமனாவாக் அகமதிக்கியாய் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. லங்காதீவு பத்திரிகையில் பிரதமருடைய கருத்து இடம் பிடித்திருக்கின்றது. திவைன பத்திரிகையிலும் அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மந்திரி வருண்ட கமே வெட தீரனிசா தீமனாவ லக்ஷ்யக்கின் வெடிக்கரணவா என்பதாக ஊர்களில் தமது அபிவிருத்தி நடவடிக்கைகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்வதற்காக 1 லட்சம் ரூபாயை அதிகரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் இடம் பிடித்திருக்கின்றது. எம்பிஸ் கிவன் ₹100,000 என்பதாக தலைப்பிடப்பட்ட டெய்லி மிரர் பத்திரிகையின் செய்தியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய செய்தி இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐலண்ட் பத்திரிகையின் சிறப்பு தலைப்பு பகுதியிலும் இதே செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. 1 லட்சம் ரூபாய் மாதாந்த வருமானத்தில் அதிகரிப்பதற்கான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வருமானத்தை அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்பது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தாக அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்ற அதே நேரம் ஊடகம் குறித்து JVP தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்தும் இன்றைய பத்திரிகைகளில் பதிவாக இருக்கின்றது. அட்டேக் ஆன் மீடியாஸ் எ டேஞ்சரஸ் ட்ரெண்ட் பை கவர்மெண்ட் என்பதாக தெரிவிக்கப்பட்ட செய்தி JVP-யின் தலைவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு செய்தியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்த கருத்தை இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையும் தந்திருக்கின்றது. ஏசினால் திருப்பி அடிப்பேன் என்ற கருத்தை தமிழ் மிரல் பத்திரிகையிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தியாக கட்டமிடப்பட்ட செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. கடந்த ஆட்சி காலத்தில் 24 ஊடகவியலாளர்கள் கொலை, 13 என கயந்த கூறியதை திருத்தினார் கெஹலிய என்பதாக பாராளுமன்றத்தில் கயந்த கருணாதிலக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தை நிராகரித்து 24 ஊடகவியலாளர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறார் கெஹலிய ரம்புக்வெல் என்பதாகவே அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. தற்போது பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் மீதான குழு நிலை விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. அமைச்சுக்கள் மீதான நிதியொதுக்கீடு சம்பந்தமாகத்தான் இப்பொழுது வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்று ஊடகத்துறை மற்றும் பாராளுமன்ற மறுசீரமைப்பு அமைச்சின் குழுநிலை விவாதம் இடம்பெற்ற பொழுது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தான் இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக
தமிழ் பத்திரிகைகளிலும் ஆங்கில பத்திரிகைகளிலும் கூட இந்த விடயங்கள் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஊடக அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் போது பேசிய ஜேவிபி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க பல விடயங்களை இங்கே வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த ஆட்சி காலத்தில் ஊடகவியலாளர்கள் எவ்வாறு நடத்தப்பட்டார்கள், ஊடக நிறுவனங்களுக்கு எவ்வாறான நெருக்குதல்கள் விதிக்கப்பட்டன, ஊடக நிறுவனங்களுக்குள் புகுந்து அரசியல்வாதிகள் எவ்வாறு அடாவடித்தனம் புரிந்தார்கள் என்பதெல்லாம் இந்த நாடு முழுவதும் அறிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் கூட இன்றைய காலப்பகுதியில் அவ்வாறான நிலைமைகள் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஜேவிபி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க, இருந்தாலும் கூட பிரதம மந்திரி சில சந்தர்ப்பங்களில் ஊடகங்களை அச்சுறுத்தும் வகையில் உரையாற்றி வருகின்றார். இது கூட ஒரு வகையான அடக்குமுறை தான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பிட்ட சில ஊடகங்கள் மீது அல்லது ஊடகவியலாளர்கள் மீது ஜனாதிபதியும் பிரதமரும் அடிக்கடி குறை கூறும் ஒரு போக்கை நாங்கள் இப்பொழுது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இந்த ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருப்பதாக கூட நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கடத்தல், கொலை, அடக்குமுறை என்பன இடம்பெறுவதில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்ற ஜேவிபி தலைவர், எவ்வாறாயினும் ஊடகங்கள் மீதான ஒரு வகையான நெருக்குதலாகவே பிரதமருடைய கருத்துக்களை நாங்கள் நோக்க வேண்டி இருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருப்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஜேவிபி தலைவர் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார். ஊடகங்களை பொறுத்த மட்டில் அவை செய்திகளை வெளியிடுகின்ற முறை முற்றிலும் ஏற்புடையதாக இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இருந்தாலும் கூட அவ்வாறு முற்றிலும் ஏற்புடையதாக இல்லை என்ற காரணத்துக்காக அவற்றின் மீது அச்சுறுத்தல்களையோ அல்லது வேறு வகையான நெருக்குதல்களையோ பிரயோகிப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் ஜேவிபி தலைவரின் கருத்தாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஊடகவியலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் தொடர்பாகவும் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அது போதியதாக இல்லை, ஊடகவியலாளர்களின் சம்பளங்கள் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த வரவு செலவு திட்டத்தில் இணைய பாவனைகள் மீதான அல்லது இன்டர்நெட் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இன்டர்நெட் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் பாதிக்கப்படுகின்ற ஒரு பிரதான பிரிவாக ஊடகவியலாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் ஜேவிபி தலைவர் நேற்று தன்னுடைய உரையின் போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் நோக்க வேண்டியிருக்கின்றது. இன்று ஊடகவியலாளர்களை பொறுத்தமட்டில் இணையதளங்களின் வசதியின்றி அவர்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்ற ஒரு தவிர்க்க முடியாத நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஜேவிபி தலைவர் நேற்று சுட்டிக்காட்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் பிராந்திய ஊடகவியலாளர்களை பற்றியது. ரீஜனல் கொரஸ்பாண்டன்ஸ் அல்லது ஏரியா கொரஸ்பாண்டன்ஸ் என்று அவர்களை நாங்கள் குறிப்பிடுவோம். அவ்வாறான இந்த ரீஜனல் கொரஸ்பாண்டன்ஸ் அவர்கள் தங்களுடைய செய்திகளை அனுப்புவதற்காக, தங்களுடைய காட்சிகளை அனுப்புவதற்காக எல்லா விதமான தேவைகளுக்கும் அவர்கள் இணையங்களையே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த இணையதளங்கள் மீதான கட்டண அதிகரிப்பானது பிராந்திய ஊடகவியலாளர்களை மிக பாரிய அளவில் பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை அவர் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார். இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு கருத்தாக இருப்பதையும் நாங்கள் ஊடகவியலாளர்கள் என்ற ரீதியில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் பிரதம மந்திரி இந்த கருத்துக்களுக்கு பதிலளித்து பேசுகின்ற பொழுது தான் மேற்கொண்டு வருவது ஊடக அடக்குமுறையோ அல்லது அச்சுறுத்தலோ அல்ல என்பதை மிக தெளிவாக அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அவர்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கின்றார்கள், ஊடகவியலாளர்கள் எம்மை விமர்சிக்கின்றார்கள், பதிலுக்கு நாங்களும் அவர்களை விமர்சிக்கின்றோம். இது கருத்துக்கு கருத்தாகத்தான் இருக்கின்றதே தவிர முன்னரை போல் அரசாங்கத்தை விமர்சித்தார்கள் என்பதற்காக இதுவரை இந்த நாட்டில் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின் எந்த ஒரு ஊடகவியலாளரும் கடத்தப்படவும் இல்லை, ஊடக நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை, ஊடகவியலாளர்கள் காணாமல் போக செய்யப்படவில்லை, அவர்கள் மீது பொய் வழக்குகள் போடப்படவில்லை என்றெல்லாம் ரணில் விக்ரமசிங்கே தனது பக்க நியாயத்தை விளக்கியிருக்கின்றார். எங்களை அவர்கள் விமர்சிக்கின்றார்கள், கருத்து ரீதியாக அவர்கள் விமர்சிக்கின்றார்கள், எனவே நாங்களும் கருத்து ரீதியாக அதற்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கொடுப்பது ஒரு பதில் தாக்குதலை தவிர, பதில் அடியை தவிர, அது கருத்து மூலமான தாக்குதலை தவிர பௌதிக ரீதியான தாக்குதல் அல்ல அல்லது உடல் ரீதியான தாக்குதல் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். எங்களை விமர்சிப்பதற்கு அவர்களுக்கு நாங்கள் சுதந்திரம் வழங்கியிருக்கின்றோம். அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அவர்கள் விமர்சிக்கும் பொழுது அதற்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுடையதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அதைத்தான் செய்கின்றோம். இந்த நாட்டில் ஊடகங்களின் சுதந்திரத்துக்காக மிக பாரிய அளவில் குரல் கொடுத்த ஒரு நபர் நானாக இருக்கின்றேன். எனவே ஊடக சுதந்திரம் பற்றி இங்குள்ள மற்ற எல்லோரையும் விட எனக்கு அதிகமாக பேச முடியும், எனக்கு அந்த உரிமை இருக்கின்றது என்று பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்ற கருத்தை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஊடகவியலாளர்கள் குறித்தும் ஊடக நிறுவனங்கள் குறித்தும் பிரதம மந்திரியும் ஜேவிபி தலைவரும் தெரிவித்த கருத்துக்கள்
பிரதான இடம் பிடித்திருக்கின்ற அதே வேளை ஊடகத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் காயந்த கருணாதிலக்கவும் ஒரு முக்கியமான தகவலை நேற்று பாராளுமன்றத்தில் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது பிரதான அரச ஊடகங்களில் இப்பொழுது கடன் சுமை குறைந்து வருகின்றது, நட்டங்கள் குறைந்து வருகின்றன என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக அவர் உதாரணம் காட்டி பேசியிருக்கின்ற விடயம் லேக் ஹவுஸ் நிறுவனம் தொடர்பானதாக இருக்கின்றது. பிரதான அரசாங்க ஊடக நிறுவனங்களில் ஒன்றாக லேக் ஹவுஸ் நிறுவனம் இருக்கின்றது. அந்த லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் கடந்த கால நட்டங்கள் சுமார் 800 மில்லியன் ரூபாவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அது 300 மில்லியன் ரூபாவாக குறைந்திருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சுமார் 150 மில்லியன் ரூபா லாபமீட்டக்கூடிய நிலையிலும் லேக் ஹவுஸ் நிறுவனம் வளர்ந்திருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தான் இந்த ஊடகத்துறையை பொறுப்பேற்கின்ற பொழுது அது மிகவும் மோசமான ஒரு அதல பாதாளத்தில் இருந்த ஒரு பிரிவாகத்தான் இருந்தது. அதைத்தான் சிங்கள பத்திரிகையில், தினமின பத்திரிகையில் மிக அழகான ஒரு தலைப்பிட்டிருக்கின்றார்கள். ஒரு சேற்றுக்குழிக்குள் புதைந்து கிடந்த ஒரு ஊடகத்துறையை வெளியே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த நிலைமைகள் முற்றாக மாற்றமடைந்திருக்கின்றன. ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக சிந்திக்கின்றார்கள், சுதந்திரமாக எழுதுகின்றார்கள், சுதந்திரமாக அவர்களுடைய கருத்துக்களை பேசுகின்றார்கள். எனவே ஊடக அடக்குமுறை என்பது இந்த நாட்டில் இப்பொழுது இந்த அரசாங்கத்தின் கீழ் இல்லை என்பதை அவர் மிக தெளிவாக விளக்கியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த சுதந்திர ஊடக சுட்டனில் இலங்கை 24 இடங்கள் கடந்த குறிப்பிட்ட கால பகுதிக்குள் 24 இடங்கள் முன்னேறி இப்பொழுது 165வது இடத்துக்கு வந்திருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த ஓராண்டு காலத்தை எடுத்து பார்த்தால் இந்த ஓராண்டு காலத்துக்குள் இலங்கையில் எந்தவிதமான ஊடகவியலாளர்களும் கொலை செய்யப்படவில்லை, கடத்தப்படவில்லை, அச்சுறுத்தப்படவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 2006 முதல் 2013 வரையான காலப்பகுதியில் 13 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டதாக காயந்த கருணாதிலக்க குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நாங்கள் வீரகேசரியின் தகவலின்படி பார்க்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் குறுக்கிட்டு அப்போதைய ஊடகத்துறை அமைச்சர் கைலி அரம்புக்கொல்ல 13 அல்ல, அது 24 என்று திருத்தி இருக்கின்றார். எனவே 24 ஊடகவியலாளர்கள் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்குள் 7 வருடங்களுக்குள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதே காலப்பகுதியில் 87 ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. 20 பேர் மீது போலி குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. 4 ஊடக நிறுவனங்கள் மீது 5 தடவைகள் மாறி மாறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. 80க்கும் அதிகமான ஊடகவியலாளர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். உயிர் அச்சுறுத்தல் காரணமாகத்தான் அவர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள். எனவே இப்போது அந்த நிலைமைகள் எதுவுமே இல்லை. யாருக்கும் எந்த ஒரு ஊடகவியலாளருக்கும் உயிர் அச்சுறுத்தல் இல்லை. இந்த நாட்டில் சுதந்திரமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அமைச்சர் கூறியிருப்பது உண்மை என்பதை செயல்முறையில் நாங்களும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டும். இதே நேரம் இந்த பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான குழுநிலை விவாதம் வருகின்ற பொழுது பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்ற கருத்தும் அதனோடு தொடர்புடையதாக இங்கே பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. அதனோடும் தொடர்பு பட்டு அவர் ஊடகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை தான் உதாரணத்துக்கு எடுத்து பேசியிருக்கின்றார். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை பிரதம மந்திரி தொடர்ந்து அடிக்கடி பல இடங்களில் வலியுறுத்தி வருவதை நாங்கள் அண்மை காலங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் கூட அவர் இந்த கருத்துக்களை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரதம மந்திரியை பொறுத்த மட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கின்ற சம்பளம் போதாது, அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூட வழியில்லாமல் இருக்கின்றார்கள் என்று கூட ஒரு இடத்தில் பிரதம மந்திரி பேசியிருந்ததை அண்மை காலத்தில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும், ஏனைய தொழில்துறையை சார்ந்தவர்கள் இவ்வாறு அதிகமான சம்பளத்தை பெறுகின்றார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு உதாரணமாக பிரதம மந்திரி தன்னுடைய மனைவியையே ஒரு இடத்தில் உதாரணம் காட்டியிருந்தார். பிரதம மந்திரியின் மனைவி ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் எடுக்கின்ற சம்பளத்தை விட நான் குறைவாகத்தான் சம்பளம் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று பிரதம மந்திரி பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது அண்மையில் தெரிவித்திருந்தார். எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பள அதிகரிப்பும் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பாராளுமன்ற அமர்வுகளுக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட வேண்டும், வாகன வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். இன்னும் எத்தனையோ வசதிகளை அவர் இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமாக குரல் கொடுத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்காக தன்னை எவ்வாறு விமர்சித்தாலும் பரவாயில்லை, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக குரல் கொடுத்து அவர்களுடைய வசதிகளை மேம்படுத்த வேண்டியதும் தன்னுடைய கடமையாக இருக்கின்றது என்று பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்றார். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற சம்பளங்கள், இனிய கொடுப்பனவுகள், வாகன கொடுப்பனவு, எரிபொருள் கொடுப்பனவு, வாடகை கொடுப்பனவு, இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் மேலும் 1 லட்சம் ரூபாய் மேலதிகமாக வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதற்கு பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்ற காரணம்தான் சற்று வேடிக்கையாகவும் சிரிப்புக்குரியதாகவும் இருக்கின்றது.
பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய தொகுதிக்கு விஜயம் செய்யும் பொழுது மக்களுக்கு பரிசுகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக அவர்களை திருமண வீடுகளுக்கு அழைக்கின்றார்கள். திருமண வீடுகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் பரிசு பொருட்களை வாங்கி செல்ல வேண்டியிருக்கின்றது. மரண வீடுகளுக்கு அழைக்கின்றார்கள். மரண வீடுகளுக்கும் அவர்களால் வெறுங்கையோடு செல்ல முடியாது. எனவே இந்த 100,000 ரூபாய் என்பது அவர்களுக்கான நேரடியான கொடுப்பனவாக அல்ல. அவர்கள் தங்களுடைய தொகுதிக்கு விஜயம் செய்யும் பொழுது இவ்வாறான நிகழ்வுகளை எதிர்நோக்கும் பொழுது அதற்கான பரிசுகளையும் மற்றும் நன்கொடைகளையும், திருமண வீடாக இருந்தால் பரிசு, மரண வீடாக இருந்தால் நன்கொடை என்பனவற்றை எடுத்துச் செல்வதற்காகத்தான் இந்த தொகை வழங்கப்படுகின்றது என்று, சாதாரண மக்கள் கூட திருமண வீட்டுக்கோ மரண வீட்டுக்கோ வெறுங்கையோடு செல்வதில்லை என்பதை நாங்கள் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். இருந்தாலும் பிரதம மந்திரி, எம்பிமார் இவ்வாறு வெறுங்கையோடு செல்லக்கூடாது, அவர்களுக்கு அதற்கான கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கு அவர் ஊடகத்தோடு தொடர்பு படுத்தி பேசிய ஒரு விடயம், ஒரு ஆங்கில பத்திரிகையை பெயர் குறிப்பிட்டு, அந்த பத்திரிகையில் இந்த விடயம் தொடர்பாக, அதாவது பிரதம மந்திரி ஏற்கனவே இது தொடர்பாக சில இடங்களில் பேசியிருப்பதாக நாங்கள் முன்னர் குறிப்பிட்டிருந்தோம். அது தொடர்பாக அவர்கள் குத்தி காட்டும் வகையிலான செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். இதை கண்டித்திருக்கின்ற பிரதம மந்திரி, அதே ஆங்கில பத்திரிகையின் ஆசிரியரும் ஏனைய முக்கிய அதிகாரிகளும் கடந்த ஆண்டில் தங்களுக்கு சம்பள அதிகரிப்பு தர வேண்டும் என்று நிறுவனத்திடம் கேட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத் தொகை என்னவென்பது எனக்கு தெரியும், அந்த சம்பளத் தொகையும் கூட போதாது என்று கூறி அவர்கள் சம்பளம் அதிகரிப்பு கேட்டு நிறுவனத்துக்கு கடிதம் வழங்கி இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய சம்பள அதிகரிப்பு பற்றி பேசலாம், கேட்கலாம், ஆனால் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக சம்பள அதிகரிப்பு கேட்டால் அதனை கண்டித்து எழுதுகின்றார்கள். இந்த பத்திரிகையின் பெயரை குறிப்பிட்டு, அது தீவிரப்போக்கூடிய ஒரு பத்திரிகையாக, எக்ஸ்ட்ரீமிசம் பரப்புகின்ற ஒரு பத்திரிகையாக இருக்கின்றது. நான் ஒரு தீவிரவாதியும் அல்ல, தீவிரப்போக்கூடியவனும் அல்ல, எனவே அவர்கள் என்னை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பிரதமரை பொறுத்த மட்டில் எம்பிமாருக்கான சம்பள அதிகரிப்பு, ஏனைய கொடுப்பனவு அதிகரிப்பு என்பன கட்டாயம் தேவைப்படுகின்றது. அதை கட்டாயம் வழங்குவதென்று அரசாங்கம் முடிவு செய்திருக்கின்றது என்பதை அந்த செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் தொடர்ந்து நாம் வீரகேசரி பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது, புலிகளை நினைவு கூர்ந்தோரை உடனடியாக கைது செய்யுங்கள், போலீஸ் மா அதிபருக்கு சட்டத்தை நினைவுபடுத்தும் கம்மம் பில என்பதாக தலைப்பிடப்பட்ட பிரதான செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதாக தெரிவித்து, வடக்கு கிழக்கில் இராணுவ முகாம்களின் முன்பாக புலிகளின் பதாதைகளை ஏந்திக் கொண்டு புலிகளை நினைவு கூர்ந்துள்ளனர். இது இனவாதத்தை வலுப்படுத்துவதற்கான செயற்பாடாகும். எனவே வடக்கில் இவ்வாறு புலிகளை நினைவு கூர்ந்தவர்களுக்கு எதிராக போலீஸ் மா அதிபர் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினரும் தூய்மையான ஹெல உரிமை அமைப்பின் தலைவருமான உதய கம்மம்பில் தெரிவித்திருக்கின்ற கருத்து பிரதான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. வடக்கில் மாவீரர் தின நிகழ்வுகள், பாதுகாப்பு அமைச்சின் பதில் என்ன என்பதாக கேள்விக்குடியான ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. ராவண பலய எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் அந்த தகவலில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. உயிரிழந்த விடுதலை புலி உறுப்பினர்களை நினைவு கூர்ந்து மாவீரர் தினம் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில், பாதுகாப்பு அமைச்சின் நடவடிக்கைகள் எவ்விதமான அமையப்போகின்றது என ராவண பலய அமைப்பு கேள்வி எழுப்பியிருக்கின்றது என்பதாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. இதற்கு எதிராக போராடுவோம் என்பதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவே அந்த தகவல் அமைந்திருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக, பிரபாகரனை நினைவு கூறலாம், அதில் என்ன தவறு இருக்கின்றது, மஹிந்த அணியின் எம்பி வாசுதேவ நாணயக்கார கேள்வி எழுப்பியிருக்கின்றார் பாராளுமன்றத்தில். விஜய வீரவி நினைவு கூற முடியும் என்றால் பிரபாகரனை நினைவு கூற முடிவு ஏன் முடியாது என்பதாக அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். வாசுதேவ நாணயக்கார எம்பி, மாவீரர் தின அனுஷ்டிப்பு என்ற போர்வையில் தனித்தமிழீழத்தை அனுஷ்டிப்பதை எதிர்க்கின்றேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதாக இந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் சில செய்திகளும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முற்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்றது. கொழும்பில் நேற்று ஆரம்பமான காலி கலந்துரையாடல் என்ற கடற்பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு அமெரிக்காவின் பசிபிக் கடற்பிராந்தியத்தின்கான கட்டளை தளபதி அவர்களுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நினைவு சின்னத்தை வழங்கிய போது எடுக்கப்பட்ட புகைப்படம் பிரதான புகைப்படமாக இடம்பிடித்திருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக, கருணா குழுவினருடன் இணைந்து கிழக்கில் பல கொலைகள் செய்தேன் என்பதாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. ரவிராஜ் கொலை வழக்கில் அரச சாட்சியம் என்பதாக அந்த தகவல் இடம்பிடித்திருக்கின்றது. கருணா குழுவினரிடம் இணைந்து கிழக்கு மாகாணத்தில் பல கொலைகளை தான் செய்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜ் ரவிராஜ் கொலை வழக்கின் அரச சாட்சியான முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போதே இவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். ரவிராஜ் கொலை வழக்கில் இரண்டாவது பிரதிவாதியான சட்டத்தரணி சிரேஷ்ட சட்டத்தரணியும்
குறுக்கு கேள்விகள் கேட்டபோதே இவர் இந்த பதிலை அளித்திருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜ் ரவிராஜ் மற்றும் அவரது மெய்ப்பாதுகாவலராக இருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் ஆகியோரை படுகொலை செய்த விவகாரம் தொடர்பிலான சாட்சி விசாரணைகள் நேற்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் முன்னிலையில் இடம்பெற்ற போதே இந்த சாட்சியங்களை அளிக்கும் போது இவர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார் என்பதாக அந்த தகவல் இடம்பிடித்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில். மேலும் ஒரு செய்தியாக, இரும்பு கம்பியால் ஜீவன் எனது தலையில் தாக்கினார் என்பதாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. ஊர்காவற்துறை படுகொலை வழக்கில் மாவை சாட்சியம், நெப்போலியனே என்னை வெட்டினார் என சிவாஜியும் தெரிவிப்பு என்பதாக உபதலைப்பிடப்பட்ட செய்திகள் இடம்பிடித்திருக்கின்றது. தேர்தல் பிரசாரத்திற்காக கடந்த 2001 ஊர்காவல்துறை நோக்கி சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது இபிடிபி அமைப்பை சேர்ந்த நெப்போலியன் தலைமையிலான குழுவினர் தாக்குதல் மேற்கொண்டார்கள் என ஊர்காவல்துறை படுகொலை வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜா மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் ஆகியோர் தனித்தனியே சாட்சியங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இதன் போதே இந்த கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதாக அந்த தகவலையும் நாம் வீரகேசரி பத்திரிகையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் தினக்குரல் பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், அனுராதபுரத்திற்கு அப்பால் தனி நாடா என்பதாக கேள்விக்குறியுடனான ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. மாவீரர் தின அனுஷ்டிப்புகள் தொடர்பில் நேற்று திங்கட்கிழமை சபையில் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. ஒன்றிணைந்த எதிர்கட்சியைச் சேர்ந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் எம்பி அவர்கள் ஒருவர் கேள்வி எழுப்பிய போதே இவ்வாறான கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அனுராதபுரத்திற்கு அப்பால் தனி நாடு என்று இருக்கின்றதா என்று அவர் கேள்வி எழுப்பியிருப்பதாகவே அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமனுகம அவர்களே இந்த கேள்வி எழுப்பியிருக்கின்றார் என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் சில செய்திகளாக நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், தினக்குரல் பத்திரிகையில் 25,000 ரூபாய் தண்டத்திற்கு ஒரு வருட சலுகை காலம் என்பதாக கேள்விக்குறியுடனான ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. பல விடயங்கள் பற்றி நன்கு ஆராய்ந்த பின்னரே போக்குவரத்து குற்றச்சாட்டுகளுக்காக 25,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்க தீர்மானிக்கப்பட்டு இருப்பதாக நேற்று திங்கட்கிழமை சபையில் தெரிவித்த போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாடி சில்வா. எனினும் தனியார் பஸ் சங்கத்தின் பேச்சுவார்த்தைகள் வரும் பட்சத்தில் இந்த தண்டப்பணம் தொடர்பில் ஒரு வருட சலுகை காலம் ஒன்றை வழங்குவது பற்றி பரிசீலிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. நாட்டில் தற்போது பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக அந்த விடயமும் மாறியிருக்கின்றது. அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது, விரைவில் அமைச்சரவையில் சில மாற்றங்கள் கொண்டுவரப்பட இருப்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. கவர்மெண்ட் கன்சிடர் கேபினட் ரீ என்பதாக அந்த தகவல் இடம்பிடித்திருக்கின்றது. இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைச்சரவையில் சில மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாகவும் பிரத்யேகமான ஒரு தலைப்புச் செய்தியாகவும் இது தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த ஆண்டு முற்பகுதியில் அமைச்சரவையில் மாற்றங்கள் செய்யப்படவிருக்கின்றன என்பதுதான் இந்த செய்தியின் சாராம்சமாக இருக்கின்றது. இந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆட்சியின் கீழ் அல்லது இந்த தேசிய ஐக்கிய அரசின் கீழ் இடம்பெறுகின்ற முதலாவது அமைச்சரவை மாற்றமாகவும் இது அமையப்போகின்றது என்பது இங்கே முக்கியமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. கடந்த சுமார் 20 மாத காலமாக தற்போதைய அமைச்சரவை பதவியில் இருக்கின்றது. இந்த 20 மாத காலத்தில் அமைச்சர்களின் செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை மதிப்பீடு செய்த பிறகே இந்த மாற்றம் செய்யப்படவிருக்கின்றது. அதற்கான மதிப்பீட்டு நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகத்தான் நாங்கள் செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரதமரும் ஜனாதிபதியும் இது பற்றி விரிவாக கலந்துரையாடல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். விரிவாக கவனமும் செலுத்தப்பட்டு வருகின்றது. இந்த பிரதான கட்சிகள் இரண்டும் தற்போது ஆட்சியில் இணைந்திருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுமான இந்த பிரதான கட்சிகள் இரண்டும் முக்கியமான பொறுப்புகளை தமக்கிடையில் பகிர்ந்து கொள்ளும் வகையில் தான் இந்த அமைச்சரவை மாற்றமும் அமையப்போகின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அவ்வாறான ஒரு அணுகுமுறையின் கீழ் தான் தற்போதைய அமைச்சரவையும் நியமிக்கப்பட்டு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் அதே போக்கில் தான் முக்கியமான பொறுப்புகளை இருதரப்பினரும் தமக்கிடையில் பரிமாறிக்கொள்ளும் வகையில் அல்லது பகிர்ந்து கொள்ளும் வகையில் இந்த அமைச்சரவை மாற்றம் இடம்பெறவிருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் குறிப்பாக குறைந்த செயற்திறன் கொண்ட அல்லது செயற்திறன் அற்ற அமைச்சர்கள் இனம் காணப்படவிருக்கின்றார்கள். அந்த குறைந்த செயற்திறன் கொண்ட அமைச்சர்களை இனம் காணுவது அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் ஒரு கஷ்டமான விடயம் அல்ல என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சகல அமைச்சர்களுக்கும் அமைச்சுக்களுக்கும் அரசின் இலக்கு என்ன, அரசாங்கத்தின் செயற்திறன் எவ்வாறு இருக்க வேண்டும்
என்பது தொடர்பான முக்கியமான குறிகாட்டிகள், அடையப்பட வேண்டிய குறிகாட்டிகள் அவர்களுக்கு தெளிவாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் அடிப்படையில் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் ஒரு சீராக இவற்றை மேற்பார்வை செய்து வருகின்றார்கள். அவர்களிடம் ஏற்கனவே இது தொடர்பான மதிப்பீடுகள் இருக்கின்றன. தொடர்ந்து இந்த மேற்பார்வைகளின் அடிப்படையில் அமைச்சர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை மிக இலகுவாக எடைபோட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த எடைபோடலின் அடிப்படையில் தான் புதிய அமைச்சரவை மாற்றம் அடையப் போகின்றது என்று தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே எந்தெந்த பகுதிகளில் குறைபாடுகள் காணப்படுகின்றன, யார் யார் செயற்திறனற்று இருக்கின்றார்கள், எங்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பன போன்ற விடயங்களை பிரதம மந்திரியும் ஜனாதிபதியும் இனம் கண்டு வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது ஒரு சிக்கலான விடயமாக அமையப் போவதில்லை, மிகவும் சுமூகமான ஒரு மாற்றமாக அது அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அரசாங்கத்தின் மேல்மட்ட தொடர்புகளை மையப்படுத்தி தான் இந்த செய்தி முழுமையாக தரப்பட்டிருக்கின்றது. அடையாளம் காட்டப்படாத அல்லது பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகளை சில செய்தி மூலங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தகவல்களை டெய்லி மிரர் பத்திரிகை பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்ற இன்னொரு முக்கியமான விடயம், அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட தற்போது இருக்கும் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அமைச்சரவையின் எண்ணிக்கை இதே அளவில் தான் இருக்கப் போகின்றது. எனவே புதிய அமைச்சரவையில் நபர்கள் தான் மாறுவார்களே தவிர எண்ணிக்கைகளில் கூடுதலோ குறைப்போ செய்யப்பட மாட்டாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அமைச்சர்கள் அடைந்து கொள்ள வேண்டிய அடைவு சுட்டெண், அமைச்சுக்கள் அடைந்து கொள்ள வேண்டிய அடைவு சுட்டெண் என்பன பற்றி அண்மையில் வரவு செலவு திட்டத்தின் போது நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவும் பிரஸ்தாபித்திருந்தார். இது தொடர்பான இலக்குகள் ஏற்கனவே அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்கான மதிப்பீட்டு புள்ளிகள் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த மதிப்பீட்டு புள்ளிகளின் அடிப்படையில் தான் அவர்களுடைய அடைவு மட்டம் பார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட பாடசாலை பிள்ளைகளுக்கு புள்ளி வழங்குவது போல் ஒரு முறையை கையாண்டு தான் அவர்களுக்கு பரீட்சை வைக்கப்பட மாட்டாது. ஆனால் அவர்களுடைய செயற்திறனை மதிப்பீடு செய்து எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள், அபிவிருத்தி திட்டங்களில் எவ்வாறு அக்கறையோடு செயற்படுகின்றார்கள், எந்த அளவில் அவை முன்னெடுக்கப்படுகின்றன என்பதை எல்லாம் மதிப்பீடு செய்து தான் அவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டு அந்த அடைவு சுட்டெண்ணின் அடிப்படையில் தான் புதிய மாற்றங்கள் செய்யப்படவிருப்பதாக இப்பொழுது இந்த தகவல்களை மேற்கோள் காட்டி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இதனிடையே இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இன்னொரு முக்கியமான விடயம், இந்த அரசாங்கத்தை உருவாக்குவதில் பிரதான பங்கு வைத்த சிவில் அமைப்புகள் கடந்த மாதம் ஜனாதிபதியோடு ஒரு சந்திப்பை நடத்தியிருந்தன. ஒரு இரவு நேர விருந்தோடு கூடிய சந்திப்பாக அது அமைந்திருந்தது. அப்பொழுது இந்த சிவில் அமைப்புகள் இந்த அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வருவதில் பக்கபலமாக செயற்பட்ட சிவில் அமைப்புகள் சில அமைச்சுக்கள் குறித்தும் அமைச்சர்களின் செயற்பாடுகள் குறித்தும் தங்களுடைய அதிருப்தியை ஜனாதிபதியிடம் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார்கள். எழுத்து மூலமான அறிக்கை ஒன்றும் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் சிலர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள் செயற்திறன் அற்ற அமைச்சர்கள் என்றும், அரசாங்கத்தின் இலக்குகளை சரியாக அவர்கள் அடைவதில்லை அல்லது அரசாங்கத்தின் கொள்கையிலிருந்து விலகிச் செல்கின்றார்கள் போன்ற குற்றச்சாட்டுக்களை உள்ளடக்கியதான ஒரு அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் கருத்தில் கொண்டுதான் ஜனாதிபதி இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்த முடிவுகளை எடுக்கவிருக்கின்றார் என்பதை நாங்கள் இங்கே விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடையே இந்த செய்திக்கு அப்பால் இதனோடு தொடர்புடைய சில தகவல்களை, உத்தியோகப்பற்ற சில தகவல்களை நாங்கள் இணையங்களிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய பட்டியல் எம்பிமாரிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களிலும் மாற்றங்கள் செய்யப்படவிருப்பதாக சில தகவல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட உறுப்பினர்களுள் ஒரு சிலரை ராஜினாமா செய்யுமாறு இப்பொழுது ஜனாதிபதி கேட்டிருக்கின்றார். தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை விலக்க முடியாது, அகற்ற முடியாது, அவராகத்தான் ராஜினாமா செய்ய வேண்டும். எனவே ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு இந்த பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதிக்கு தேவை ஏற்படும் பட்சத்தில், கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் விலக வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு சுமார் 3 பேருக்கு இதுவரை பதவியிலிருந்து எம்பி பதவியை ராஜினாமா செய்யுமாறு ஜனாதிபதி கேட்டிருக்கின்றார் என்றும், அடுத்த ஆண்டு முற்பகுதியில் இந்த மாற்றமும் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செல்வாக்கிழந்திருக்கின்ற நிலையில், கிழக்கு மாகாணத்தில் தனது கட்சியின் செல்வாக்கை மீள நிலைநிறுத்தும் வகையில் கிழக்கு மாகாணத்தின் முக்கியஸ்தர் ஒருவருக்கு அடுத்த ஆண்டு முற்பகுதியில் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்படலாம் என்றும் சில எதிர்பார்ப்புகள் உத்தியோகப்பற்ற முறையில் வெளியே அறிமுகமாகிறது. மாம் ஜிஞ்சர் ஷோட்டிஸ், 100 ரூபாய் மட்டுமே. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைமையை
கிழக்கு மாகாணத்தில் வலுப்படுத்துவதற்காக ஸ்திரப்படுத்துவதற்காக கிழக்கு மாகாண முக்கியஸ்தர் ஒருவருக்கு அடுத்த ஆண்டு முற்பகுதியில் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்படவிருப்பதாகவும் கூட சில உத்தியோகப்பட்ட தகவல்கள் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் திவேன பத்திரிகையின் பிரதான செய்தியின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், இல்லிம் நொலைபுனத் எக்கதா மத்தியம ராத்திரி சிட்ட தும்ரிய வர்ஜனே என்பதாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. ரயில்வே திணைக்களத்தின் ஊழியர் சம்மேளனம் வேலைநிறுத்தம் ஒன்றில் ஈடுபடுவதற்கு தயாராக இருப்பதாக இந்த தகவல் சுட்டிக்காட்டப்படுகின்றது. சில கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் முன்வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படா விடின் முதலாம் திகதி நள்ளிரவு முதல் இவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக திவேன பத்திரிகையின் பிரதான செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. கரண் பத்திரிகையில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, 900 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் என்பதாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. பொத்துவில் கடற்கரையிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடாவில் தென்மேல் பகுதியில் தாளமுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த தாளமுக்கம் இந்தியாவை நோக்கி வடமேல் பகுதியால் முன்னேறி வருவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இந்த தாளமுக்கம் காரணமாக ஆழ்கடல் பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும், குறிப்பாக தென்கிழக்கு மற்றும் கிழக்கு கரையோரங்களில் எதிர்வரும் சில நாட்களுக்கு கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடற்றொழிலில் ஈடுபடுபவர்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது என்பதாகவே அந்த தகவல் இடம்பிடித்திருக்கின்றது. மேலும் சில கட்டமிடப்பட்ட செய்திகள் தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. 50% நஷ்ட ஈடு பெற 50 ரூபாய் முத்திரை, எம்பியின் தந்தைக்கு நடந்த வினோதம் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. 50% நஷ்ட ஈடு பெறுவதற்காக 25 ரூபாய் முத்திரை, இரண்டுடன் வரும் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக்க பத்திரவின் தந்தையின் பெயருக்கு பதிவு தபாலில் கடிதம் ஒன்று கிடைத்துள்ளது. ஆனால் அவர் 3 வருடங்களுக்கு முன் இறந்து விட்டதாக புத்திக்க பத்திரன எம்பி தெரிவித்திருக்கின்ற செய்தியாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. முன்னாள் கட்டளை தளபதி பிணையில் விடுதலை என்பதாக இன்னொரு செய்தி பதிவாகி இருக்கின்றது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் முன்னாள் கட்டளை தளபதி பிரதி போலீஸ்மா அதிபர் கே.எம். சந்திரன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவே அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. அரசாங்கத்திற்கு சொந்தமான ஜீப் வண்டியை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றஞ்சாட்டி இவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்தார். தற்போது இவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதாகவே அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. அதே நேரம் இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையின் பிரதான புகைப்படமாகவும் தினகரன் பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக இடம்பிடித்திருப்பது ஜனாதிபதியின் அனுதாபம் என்பதாக தமிழ் மிரர் பத்திரிகை தந்திருக்கின்றது. கொழும்பில் உள்ள கியூபா தூதரகத்தை நேற்று திங்கட்கிழமை 28ஆம் தேதி முற்பகல் சென்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கியூபாவின் முன்னாள் தலைவர் ஃபிடல் கெஸ்ட்ரோவின் மறைவியிட்டு அங்கு விசேட நினைவு புத்தகத்தில் அனுதாப செய்திகளையும் எழுதியிருக்கின்றார் என்பதாகவே அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையின் பிரதான புகைப்படமாகவும் இடம்பிடித்திருக்கின்றது. அதே நேரம் தினகரன் பத்திரிகையின் பிரதான புகைப்படமாகவும் அந்த படத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கொழும்பில் ஹோட்டல்கள் உணவகங்கள் முற்றுகை என்பதாக இன்னும் ஒரு தகவல் தினகரன் பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. உணவு பாதுகாப்பு தேசிய வாரத்தின் முதல் நாளான நேற்று கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் பகுதிக்குள் ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சோதனையிடப்பட்டு பல ஹோட்டல்கள் முற்றுகையிடப்பட்டிருப்பதாகவே அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையில். தினகரன் பத்திரிகையில் மேலும் ஒரு செய்தியாக, விடுதலை போரில் 45 முஸ்லிம் மாவீரர்கள் என்பதாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. தமிழ் பேசும் தாயக விடுதலை போரில் 45 முஸ்லிம் மாவீரர்கள் உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. மாவீரர்களின் நினைவு கூறும் நிகழ்வு மட்டக்களப்பில் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்ற போது அங்கு உரையாற்றுகையிலே அவர் மேற்கொண்டவாறு கூறினார். இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு கிளையின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றுகையில் அவர் தமிழ் மக்கள் மாத்திரமல்லாது ஒரு சில முஸ்லிம்களும் மாவீரர்களாகியுள்ளனர் என்பதாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. அஞ்சலிக்கு அனுமதி வழங்கிய அரசுக்கு நன்றி என்பதாக ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. வடக்கு கிழக்கு யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துவதற்கு வழியேற்படுத்தி கொடுத்தமைக்காக அரசாங்கத்திற்கு டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் நேற்றைய தினம் நன்றி தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையில். அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், போலீஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்தை இன்றைய ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. 2016ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருடத்தில், இதுவரையில் 630 கிலோகிராம் கொக்கைன் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீஸ் திணைக்களத்தினால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான அதிரடி நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெறும் என்பதாக போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து இன்றைய பிரதான செய்தியாக ஐலண்ட் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. அமைதி ஒரு முக்கிய தகவலாக நாங்கள் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. போலீஸ் தலைமையகம் விடுத்திருக்கின்ற ஒரு அறிக்கையை மேற்கோள் காட்டித்தான்
ஐலண்ட் பத்திரிகை தன்னுடைய இந்த பிரதான தலைப்புச் செய்தியை வடிவமைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மை காலங்களில் உங்களுக்கு தெரியும், சீனியோடு சேர்த்து மிகவும் சூட்சுமமாக பொதி செய்யப்பட்ட முறையில் கொக்கையின் போதைப் பொருளும் இலங்கைக்கு தொடர்ந்து கொண்டு வரப்படுகின்றது. பல தடவைகள் இது தொடர்பான கண்டுபிடிப்புகளை சுங்கப்பிரிவினர் நடத்தியிருக்கின்றார்கள். கொள்கலன்களில் மிகவும் சூட்சுமமாக இவை பொதி செய்யப்பட்டு கொண்டு வரப்படுகின்றன. இந்த கொக்கையின் போதைப் பொருளை கண்டுபிடிப்பதில் பின்னணியில் இருப்பவர்கள் யார்? போலீஸ் திணைக்களமா, போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவா, அல்லது இந்த சுங்க திணைக்களமா என்பது தான் இப்பொழுது இங்கே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சிக்கலாக இருக்கின்றது. ஆரம்பம் முதலே இந்த பிரச்சனை இரு தரப்பினருக்கும் இருந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சுங்க திணைக்களத்தினர் மிகவும் பிரமாண்டமான முறையில் ஊடகவியலாளர்களை அழைத்து தாங்கள் கண்டுபிடித்த பொருட்களை காட்டி இதற்கான பிரபலங்களை தேடிக் கொள்கின்றார்கள். ஆனால் போலீஸ் திணைக்களத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம்தான் இன்று ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கின்றது. சுங்க திணைக்களத்தால் ஜூலை மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை, ஜூலை மாதத்திலும் நவம்பர் மாதத்திலும் விடுவிக்கப்பட்ட, பரிசோதனை செய்து அவற்றில் எதுவும் இல்லை, சீனி தான் இருக்கின்றது அல்லது வேறு பொருள்கள் தான் இருக்கின்றது என்று கூறி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களிலிருந்து தாங்கள் சுமார் 330 கிலோ போதைப் பொருளை மீட்டிருப்பதாக போலீஸ் திணைக்களம் இப்பொழுது தெரிவித்திருக்கின்ற தகவல் தான் இங்கே பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. இரண்டு வெவ்வேறான சந்தர்ப்பங்களில், ஒரு தடவை பேலியகொடையில் இருக்கின்ற கொழும்பை அண்மைய பேலியகொடையில் இருக்கின்ற ஒரு களஞ்சிய சாலையிலும், இரண்டாவது தடவை பெத்தியாகொடையில் இருக்கின்ற ஒரு களஞ்சிய சாலையிலும் இந்த கொள்கலன்களை சோதனையிட்டு அதிலிருந்து சுமார் 330 கிலோ போதைப் பொருளை தாங்கள் கண்டுபிடித்திருப்பதாக கூறுகின்றார்கள். சுங்க திணைக்களம் கண்டுபிடித்திருப்பதாக சொல்லப்படுகின்ற தொகையோடு இதையும் சேர்த்தால் ஒட்டுமொத்தமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற கொக்கையின் போதைப் பொருட்களின் எண்ணிக்கை 630 கிலோவாக இருக்கின்றது கடந்த குறிப்பிட்ட சில காலங்களில் என்பதை தான் போலீஸ் திணைக்களம் அளித்திருக்கின்ற விளக்கமாக இருக்கின்றது. வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சுங்க திணைக்களத்தால் விடுவிக்கப்பட்ட, எதுவுமே இல்லை, சட்டப்படியான பொருட்கள் தான் அதில் இருக்கின்றன என்று கூறி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் மீது தாங்கள் தங்களுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் புறம்பாக சோதனை நடத்திய போதுதான் இந்த கொள்கலன்கள் பிடிபட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 2011 ஜூலை 21 இந்த போதைப் பிரிவு குறித்து, போதை பொருள் குறித்து போலீஸ் போதைப் பொருள் பணியகத்துக்கு, பிஎன்பி என்று சொல்வார்கள், போலீஸ் நாக்கோட்டிக்ஸ் பியூரோ, அந்த பிஎன்பிக்கு கிடைத்த தகவலை அடுத்து 300 கிலோ போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் சந்தை பெறுமதி 4 பில்லியன் ரூபாவாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக நவம்பர் மாதம் 9ஆம் தேதி, இதே ஆண்டில் நவம்பர் மாதம் 9ஆம் தேதியில் இன்னொரு இடத்தில் பெத்தியாகொடையில் நடத்தப்பட்ட ஒரு சோதனையின் போதும் இவ்வாறான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகத்தான் இந்த செய்தியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நவம்பர் மாதம் 24ஆம் தேதி ஒரு குடவத்தை கொள்கலன் களஞ்சிய பிரிவில் 219 கிலோ கொக்கைன் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் சுங்க திணைக்களம் உரிமை கோரியிருக்கின்றது. அந்த உரிமைகோரலுக்கு மேலதிகமாகத்தான் போலீசார் தாங்கள் அதற்கு அப்பால் நடத்திய சோதனைகளில் இவர்களால் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் இருந்து 330 கிலோவை கண்டுபிடித்திருப்பதாக இப்பொழுது உரிமை கூறியிருக்கின்றார்கள். நவம்பர் மாதம் 9ஆம் தேதி போலீஸ் திணைக்களத்துக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் அவர்கள் சுமார் 50 கொள்கலன்களை சோதனையிடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு களஞ்சிய சாலையில் வைக்கப்பட்டிருந்த இந்த 50 கொள்கலன்களையும் சோதனையிடுவதற்காக அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அந்த இடத்துக்கு சென்று அந்த 50 கொள்கலன்களையும் தேடி பார்த்த பொழுது அதில் ஏற்கனவே 21 கொள்கலன்கள் சுங்க திணைக்களத்தால் விடுவிக்கப்பட்டிருந்ததையும் தாங்கள் காணக்கூடியதாக இருந்ததென்று போலீஸ் திணைக்களம் எடுத்திருக்கின்ற தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொள்கலன்கள் எல்லாமே ஒரே நிறுவனத்துக்கு முகவரி இடப்பட்டு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் என்று போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மன்னிக்கவும், இந்த கொள்கலன்களை சோதனையிடுவதற்கான நீதிமன்ற உத்தரவை பெற வேண்டிய தேவை போலீசாருக்கு இருக்கின்றது. கொள்கலன்களை அந்த களஞ்சிய பிரிவுக்குள் வைத்து சோதனையிடுவதாக இருந்தால் சுங்க திணைக்களம் நேரடியாக அதனை சோதனையிடலாம். ஆனால் சுங்க திணைக்களத்துக்கு அப்பால் போலீசாரும் உள்ளே புகுந்து சோதனையிடுவதாக இருந்தால் அதற்கு நீதிமன்ற உத்தரவு பெற வேண்டிய நிலை இருக்கின்றது. அவ்வாறு அவர்கள் நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொண்டு வந்து பார்க்கின்ற பொழுது அந்த 50 கொள்கலன்களுக்குள்ளும் அந்த எஞ்சியிருந்த கொள்கலன்களுக்குள்ளும், அதாவது 50இல் 21 ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு 29 கொள்கலன்கள் எஞ்சி இருக்கின்றன. அந்த 29 கொள்கலன்களுக்கான நீதிமன்ற சோதனையை எடுத்துக்கொண்டு வந்து பார்க்கின்ற பொழுது அதிலும் 10 கொள்கலன்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருந்ததாகவும், கடைசியாக 19 கொள்கலன்கள் மீது மட்டுமே தங்களால் சோதனை நடத்த முடிந்ததென்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்ற தகவலை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே யார் உண்மை கூறுகின்றார்கள், யார் பொய் கூறுகின்றார்கள்,
கண்டுபிடிப்பது போல் கண்டுபிடிக்கின்றார்களா அல்லது விடுவிப்பது போல் விடுவிக்கின்றார்களா என்ற கேள்வியும் இங்கே எழுகின்றது. சுங்க திணைக்களம் இதற்கான பதிலை இன்னும் தரவில்லை. சுங்க திணைக்களம் அடுத்து எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றது என்பதைத்தான் நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்போது தீவிர விசாரணைகள் இந்த கொள்கலன்கள் தொடர்பாக போலீசார் மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். போலீசாரும் சுங்க திணைக்களமும் இணைந்து இப்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதன் பிரகாரமே கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட கொள்கலன்களில் இருந்த அந்த கொக்கையின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது போலீசாரும் போதைப்பொருள் திணைக்களமும் சேர்ந்து எடுத்த நடவடிக்கை என்று போலீஸ் திணைக்களம் அறிக்கை விடுத்திருக்கின்றது. எனவே இங்கு பிரபலம் தேடுகின்றார்கள் என்பது தான் இங்கே நாங்கள் முக்கியமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கண்டுபிடிப்பதை விட போதைப் பொருளை கண்டுபிடிப்பதை விட அதற்கான பிரபலத்தை எந்த திணைக்களம் தேடிக்கொள்வது என்பது தான் இங்கே முக்கிய பிரச்சனையாக இருப்பது போல் தெரிகின்றது. மேலும் சில கொள்கலன்கள் சந்தேகத்தின் பேரில் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் மீதான சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மிகவும் நுணுக்கமாகவும் தீவிரமாகவும் ஆழமாகவும் சோதனைகள் நடத்தப்பட வேண்டியிருப்பதால் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 கொள்கலன்களை மட்டுமே சோதனையிடக்கூடியதாக இருக்கின்றது என்றும் போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கின்ற தகவலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்போதைய போலீஸ் மாதிபர் ஒரு காலத்தில் போலீஸ் போதைப்பொருள் பிரிவுக்கு தலைமை தாங்கிய ஒருவர். எனவே அந்த விடயத்தில் அவருக்கு நீண்ட அனுபவம் இருக்கின்றது. அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவருடைய நேரடி வழிகாட்டலின் கீழ் தான் இப்பொழுது போலீஸ் போதைப்பொருள் திணைக்களம் செயற்பட்டு கொண்டிருப்பதாகவும் அந்த பிரிவுக்கு பொறுப்பான PNB பொறுப்பான அதிகாரிக்கு போலீஸ் மாதிபர் நேரடியான அறிவுறுத்தல்களை வழங்கி கொண்டிருக்கின்றார் என்றும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் இன்னொரு முக்கிய பிரச்சனையும் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. பிரேசிலிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற பெரும்பாலும் பிரேசிலிலிருந்து தான் இந்த கொக்கைன் கொண்டு வரப்படுகின்றது. சீனியோடு கலந்து ஒரே நிறுவனம் இதனை இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பிரேசிலிலிருந்து கொண்டு வரப்படும் கொக்கைனானது கொழும்பில் அல்லது இலங்கையில் விற்பனை செய்வதற்காக கொண்டு வரப்படுகின்றதா அல்லது இலங்கையிலிருந்து வேறு நாடுகளுக்கு அனுப்புவதற்காக மாற்றம் செய்வதற்காக கொண்டு வரப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வியும் போலீஸ் திணைக்களத்திடம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதற்கு இந்த சம்பந்தப்பட்ட பொறுப்பு அதிகாரி பதிலளித்திருக்கின்றார். நிச்சயமாக பிடிபட்டிருக்கின்ற தொகையை பார்க்கின்ற பொழுது அது கொழும்புக்குரியதாகவோ அல்லது இலங்கைக்குரியதாகவோ இருக்க முடியாது. காரணம் கொக்கைன் என்பது மிகவும் விலை கூடிய ஒரு போதைப் பொருளாக இருக்கின்றது. இலங்கையில் கொக்கைன் பாவிப்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஹெரோயின் தான் கூடுதலாக பாவிக்கப்படுகின்றது. எனவே இது நிச்சயம் இலங்கைக்குரியதாகவோ கொழும்புக்குரியதாகவோ அல்ல. ஒரு சிறு பகுதி வேண்டுமானால் இலங்கைக்குரியதாகவும் கொழும்புக்குரியதாகவும் இருக்கலாம். பெரும்பாலான பகுதி மீண்டும் அனுப்பி வைப்பதற்காகவே போர்த்துக்கல் போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்காகவே மீண்டும் அனுப்பி வைப்பதற்காகவே வரவழைக்கப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்ற தகவலை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் நேற்று பாராளுமன்றத்தில் அனுரகுமார திசாநாயக்க ஒரு விசேட அறிக்கையை விடுத்து பேசும் பொழுது இந்த போதைப் பொருள்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் நிச்சயம் சம்பந்தம் இருக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அரசியல்வாதிகளின் அங்கீகாரமின்றி அல்லது அவர்களுடைய ஆதரவின்றி இவ்வளவு பெருந்தொகை போதைப் பொருட்களை நாட்டுக்குள் தொடர்ந்து கொண்டு வர முடியாது. எனவே இது மிகவும் கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அரசாங்கம் இதன் உண்மை நிலைகளை கண்டறிந்து உரிய நபர் யார் என்பதை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று அவர் விடுத்திருக்கின்ற வேண்டுகோளையும் இன்றைய செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து நாம் தமிழ் மிரர் பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் ஏறிய ஏணியை தட்டிவிட வேண்டாம் என்பதாக ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது. கட்சியின் சின்னமான ஏணியை ஏறி யானையில் அமர்ந்துவிட்டு அந்த ஏணியை தட்டிவிட வேண்டாம் என்பதாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தகவலாக அந்த தகவல் இடம்பிடித்திருக்கின்றது. எந்த ஏணியாக வடக்கு கிழக்கு மக்கள் இருந்தார்கள் மலையக மக்களை தயவு செய்து புறக்கணிக்க வேண்டாம் என தேசிய சகவாழ்வு மற்றும் அரச கர்ம மொழிகள் அமைச்சர் மனோ கணேசனிடம் வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் என்பதாக அந்த தகவல் இடம்பிடித்திருக்கு. நடுநிசையில் ₹40 மில்லியன் கொள்ளை என்பதாக இன்னும் ஒரு தகவல் பதிவாக இருக்கின்றது. அனுராதபுரம் புதிய பஸ் நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற நிதி நிறுவனம் ஒன்றுக்கும் அதற்கு அருகில் இருந்த நிறுவனம் ஒன்றிலும் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவே தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் திகதி நள்ளிரவில் நுழைந்துள்ள கொள்ளையர்கள் சிலர் அங்கிருந்து சுமார் ₹40 மில்லியன் பெறுமதியான தங்க நகைகள் பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாகவே அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேலும் முன்னெடுத்து வருவதாகவே தெரிய வருகின்றது. நவமணி பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் யானை மனித மோதல்களில் 9 மாதங்களில் 127 பேர் பலி என்பதாக ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது. 2015ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு
9 மாத கால பகுதிகளில் சுமார் 127 பேர் யானை தாக்கத்தினால் பலியாகி இருப்பதாகவே இந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கம் கோரி பொதுபல சேனா உலமா சபைக்கு கடிதம் என்பதாக இன்னும் ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது. அல் குர்ஆனில் உள்ள சில வசனங்கள் பற்றி விளக்கம் கோரி பொதுபல சேனா அமைப்பு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு 4 பக்கங்களை கொண்ட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. பொதுபல சேனாவின் செயலாளர் கலகுடத்தே ஞானசார தேரர் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா உட்பட 23 முஸ்லிம் இயக்கங்கள் விடுத்திருந்த அறிக்கை தொடர்பாக குறிப்பிட்டு இந்த விளக்கத்தை கோரியுள்ளார் என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இன்றைய நவ்மணி பத்திரிகையில் அதனைத் தொடர்ந்து நாம் வெளிநாட்டு செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம். வெளிநாட்டுகள் செய்திகள் பக்கத்தில் இந்த நவீன யுகத்தின் புரட்சி தலைவர் என வர்ணிக்கப்படுகின்ற கியூபாவின் முன்னாள் ஜனாதிபதி ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு அந்த நாட்டு மக்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் இன்று அதிகாலை வெளியாகி இருக்கின்ற தகவல்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் இரவிரவாக காத்திருந்து தமது மறைந்த தலைவருக்கான அஞ்சலியை செலுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை தன்னுடைய 90வது வயதில் காஸ்ட்ரோ காலமானார் என்பது உங்களுக்கு தெரியும். ஹவானாவில் உள்ள புரட்சி சதுக்கத்தில் திரண்டு மக்கள் அஞ்சலி செலுத்துகின்றார்கள். ஆனால் இந்த இடத்தில் அவருடைய சடலம் வைக்கப்பட்டில்லை, பூத உடல் வைக்கப்பட்டில்லை, அது வேறொரு இடத்தில் தான் வைக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான இடமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே ஃபிடல் காஸ்ட்ரோவின் ஆளுயர கட்அவுட் ஒன்றும் நினைவு சின்னம் ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை சுற்றி தான் மக்கள் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய இறுதிக்கிரியைகள் இடம்பெறும் வரை, கடந்த வெள்ளிக்கிழமை முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரையான 9 தினங்களும் கியூபாவில் துக்க தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவருடைய இறுதிக்கிரியைகள் முடிவடைந்ததும் துக்க தினமும் நிறைவடையும் என்று கியூபா அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. கியூபா என்ற நாட்டின் ஆன்மாவே கெஸ்ட்ரோதான். அவர் இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே இல்லை என்று அஞ்சலி செலுத்தி வரும் மக்கள் கண்ணீர் மல்க கூறிக்கொண்டிருப்பதை நாங்கள் ஊடகங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹவானாவில் உள்ள இந்த இடத்தில் மட்டுமன்றி நாட்டின் ஏனைய இடங்களிலும் உள்ள உயரமான கட்டிடங்கள் அனைத்திலும் கெஸ்ட்ரோவின் ஆளுயர கட்அவுட்டுகள் உருவப்படங்கள் வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வெளியுலக தலைவர்கள் கெஸ்ட்ரோவை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், அவரை சர்வாதிகாரியாக மோசமான ஒரு மனிதராக கூட குறிப்பிடலாம். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப் கூட அடிப்படை நாகரிகம் என்று இறந்து போன ஒரு மனிதர் மீது அவர் ஒரு கொடிய மனிதர் என்றும் குற்றங்கள் புரிந்தவர் என்றும் அந்த ரீதியில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இது அடிப்படை நாகரிகமற்ற ஒரு விடயமாகத்தான் ஏனையவர்களால் நோக்கப்படுகின்றது. அவர்கள் எவ்வாறு என்ன கூறினாலும் இந்த மக்களை பொறுத்தமட்டில், கியூபா மக்களை பொறுத்தமட்டில், அவர்களுடைய இதயங்களில் என்றென்றும் வாழும் ஒரு தலைவனாகவும் காஸ்ட்ரோவின் நினைவுகள் காலத்தால் அழிக்க முடியாத நினைவுகளாக கியூபா மக்களின் உள்ளங்களில் பதிவாகி இருக்கின்றது என்பதையும் தாம் கியூபாவுக்கு உள்ளே இருந்து வருகின்ற தகவல்கள் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரங்களை பார்க்கலாம். முதலில் லங்காதீப பத்திரிகையின் கேலி சித்திரம். ஃபிடல் காஸ்ட்ரோவின் சிந்தனைகளை பின்பற்றுவர்களாக கூறிக்கொண்டிருக்கின்ற வாசுதேவ நாணயக்கார, விமல் வீரவன்ச ஆகியோர் குறிப்பிடுகின்றார்கள். அப்பி முனவத ஐய கேரளத்திய அண்ணி என்பதாக. ஆம், ஒரு காலத்தில் காஸ்ட்ரோ தான் இவர்களுக்கும் நாயகனாக இருந்தார். காஸ்ட்ரோவின் பெயரை கூறிக்கொண்டு தான், சே குவேரா காஸ்ட்ரோ ஆகியோரின் பெயர்களை கூறிக்கொண்டு தான் இவர்களும் அரசியலுக்குள் பிரவேசித்தார்கள். இப்பொழுது காஸ்ட்ரோ மரணித்து விட்டார். அவரை பற்றி உலகமே பேசிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த உள்ளூர் மக்கள் மிகவும் கண்ணீர் வடித்து அஞ்சலி செலுத்தி தங்களுக்கு எல்லாமே அவர்தான், இந்த நாட்டின் ஆன்மாவே அவர்தான் என்று கூறும் அளவுக்கு மக்கள் மனதில் அவர் பதிவாகி இருக்கின்றார். ஆனால் இவர்கள் இருவருடைய நிலையும் எப்படி இருக்கின்றது, நாங்கள் அப்படி பேசுவதற்கு என்னதான் செய்திருக்கின்றோம் என்று விமல் வீரவன்ச வாசுதேவ நாணயக்காரரிடம் கேட்பது போல் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஐரன் பத்திரிகையின் கேலி சித்திரம். நாட்டு மக்களின் நிலை பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிலையை சித்தரிப்பதாக அமைந்திருக்கும். அமைதி நாம் சற்று முன்னர் பேசிய விடயத்தை அடிப்படையாக கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும் பொதி ஒன்று வாகனங்களோடு வழங்கப்படுகின்றது. இன்னொரு சிறிய பொதி செலரி ஹைக் என்று அதுவும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக இன்னொரு கரத்தில் வழங்கப்படவிருக்கின்றது. ஆனால் மக்கள் மீது முடியுமான வரைக்கும் ஒரு பாரிய சுமையாக வரிச்சுமை ஏற்றப்பட்டு மக்களுடைய தோளில் வரிச்சுமை ஏற்றப்பட்டிருப்பதை தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. அடுத்து சுவாரிஸ் பத்திரிகை, சுவாரிஸ் கார்ட்டூன். சுவாரிஸ் கார்ட்டூனும் அரசியல்வாதிகளுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த சலுகைகளை பற்றி தான் இங்கே கூறப்படுகின்றது. எனக்கு ரவி கருணாநாயக் ஒரு பெரிய புதியை தந்துவிட்டார் என்று அரசியல்வாதி ஒருவர் கூறுகின்றார். ஆனால் மக்கள் கூறுகின்றார்கள், எங்களுக்கும் ஒரு பொதி கிடைத்திருக்கின்றது, அது வெட் என்ற பொதியாகத்தான் இருக்கின்றது. லக்ஷ்மி பத்திரிகையின் கேலி சித்திரமும் கூட அதனை மையப்படுத்தியதாகவே அமைந்திருக்கிறது. இதுவும் அதே துணிப்பொருளில் தரப்பட்டிருப்பதுதான். அரசியல்வாதிகளுக்கு
பாரியமழை கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது. எல்லா விதத்திலும் அவர்களுக்கு அது நன்மையாக அமைந்திருக்கின்றது. ஆனால் மக்களுக்கு சிறிய துளிதான் மழையாக பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த அளவில் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை காலை பத்திரிகைகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.